ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அடியேன் மணிகண்ட சிவத்தின் ஆத்மாத்மா வணக்கங்களையும் அனைவருக்கும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்ப்பிருப்பது மூலிகை ஆராய்ச்சியின் பெயரில் கிராமப்புறத்தில் சொல்லக்கூடிய மிஷிமிசிலி என்ற இலையானது. இது கோவை இலை போன்று இருக்கும், ஆனால் சிறிது சிறிய முட்களை கொண்டது. பின்புறம் கரடாகவும் மேல்புறம் நைஸாகவும் இருக்கும். இந்த இலையை வெற்றிலுடன் பிழிந்து குழந்தைகளுக்கு தர எப்பேற்பட்ட தொண்டை சளி, நெஞ்சு சளி, மூச்சு இறைப்பு, தொடர்ந்து விக்கல் போன்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். இந்த இலையை பெரியவர்களுக்கு வீசிங் எங்கக்கூடிய ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு காலை உணவுக்கு முன்னாடி 3 உருண்டை அல்லது இந்த இலையை பிழிந்து 20 ml வீதம் காலை 9 நாட்கள் சாப்பிட எப்பேற்பட்ட சளி, இரும்பல், மார்பு சளிகள், ஆஸ்துமா எங்கக்கூடிய அந்த வியாதிகள் தீரும். இதற்கு பத்தியம் 9 நாட்களுக்கு காரமில்லாத உணவுகள் சாப்பிட வேண்டும். அதே போல் தொடர்ந்து சளி வராமல் இருப்பதற்கு இது 9 நாட்கள் சாப்பிட்டால் எப்பேற்பட்ட சளி ஹாஸ்பிட்டல் சென்று ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்த கூட இது 9 நாட்கள் சாப்பிட எப்பேற்பட்ட சளியும் விலகும். மேலும் விவரங்கள் அறிய ஆத்மீக மையத்துக்கு கால் செய்யவும். சிவய நமக நமசிவையே.